இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அண்ணாவின் ஆட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற போது பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். விவசாய கடனை ரத்து செய்யறேன்னு சொல்லி ரத்து செய்தி காட்டினாரோ, அதே போல அடிப்படை ஆதார விலை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய தளபதி அவர்கள் அதை செய்து காட்டுவார்கள். இவங்க எந்த கடனையும் ரத்து செய்ய மாட்டாங்க மோடி ஆட்சியில. ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம 2 கோடி வேலை கொடுக்கறேன்னு 6 வருஷத்துக்கு இப்ப கேட்ட பக்கோடா போடுறாரு. வேலை இல்ல, படிக்கிறதுக்கு வாங்கின கடன் கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியாது. விவசாய கடனை எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மோடியுடைய ஆட்சியில இறந்து போகிறார்கள். அவங்கள கடனை ரத்து செய்யினா செய்யறதில்லை. ஆனா கார்பரேட் கடன் கிட்டத்தட்ட 68,000 கோடிக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 68,000 கோடி கார்பரேட் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மோடியோட ஆட்சியில. இது யாருக்கான ஆட்சி? வசதியாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், அம்பானிகள், அதானிகளுக்கான ஆட்சியை தவிர விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு, பெண்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கான ஆட்சி இல்லை, இல்லை, இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான், மக்களுக்கான ஆட்சி. அந்த ஆட்சியை நாம் நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும்.